எப்பொழுதும் ஒரு தமிழ் மாதம் அந்த வாரத்தில் வந்தாலே அந்த வாரத்திற்கு உண்டான தமிழ் மாதத்தில் எது ஆரம்பிக்கிறதோ அந்த தமிழ் மாதத்திற்கு உண்டான பலன்களும் அதற்கு உண்டான எளிய பரிகாரங்களும் சொல்லுவதன் மூலியமாக அந்த மாதத்திற்கு உண்டான அந்த மொத்த பரிகாரமும் ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு வாரத்தில் எப்பொழுது பிடிக்கிறதோ அல்ல மாதத்துக்கு ஒரு நாள் செய்வதன் மூலியமாக நிறைய நன்மைகள் அடைகிறார்கள் என்று வேந்த டிவி நேயர்கள் சொல்வது மனதிற்கு சந்தோஷம் அனுகூலங்கள் எனவே மேஷ முதல் வரை உள்ள வார ராசி நேயர்களுடைய வாரப்பழங்களை பார்க்கின்றதுக்கு முன்பாக ஜோதிட நல நிகழ்ச்சியில் தை மாதத்திற்கு உண்டான பழங்களையும் பரிகாரங்களையும் பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் முதலில் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் தை மாதத்தில் பயணங்கள் நிச்சயமாக ஏற்படும் உள்ளூரிலோ கடலோ கடல் கடந்தோ வெளியூரிலோ எங்கேயாவது பயணங்கள் நிச்சயமாக ஏற்படும் அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய நிலைமைகளை எல்லாவற்றிலும் ப்ரிப்பேர் செய்து கொள்வது நன்மை தரும் அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் அனுகூலங்கள் காணப்படும் பணவரவில் இந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் தெளிவான முடிவுகளையும் தெளிவான விஷயத்தையும் எடுப்பீர்கள் இந்த டைலாமாவிலிருந்து மாறுவீர்கள் இந்த டைலாமாவிலிருந்து மாறுவதனால் பலவிதத்தில் நன்மைகளும் அனுகூலங்களும் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இந்த சிக்கல் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் தனிப்பட்ட உத்தியோகத்தில் இருந்தாலும் அதில் பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அரசு அரசியல்வாதிகளுக்கு பெரிய பொறுப்புகளுக்கு வரலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு காணப்பட்டாலும் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் அவர்களுடைய தேகாருக்கும் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மை தரும் அதேபோல் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் மேலதிகாரிகளால் தேவையில்லாத ஒரு குழப்பங்கள் காணப்படலாம் கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் அதேபோல் ரிஷபராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி அனுகூலங்கள் காணப்படுகிறது குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் மிக முக்கியம் சனிக்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவு அளிப்பது விசேஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கக்கூடிய மாதம் உத்தியோகம் தேவக ஆரோக்கியம் வண்டி வாகனம் வித்தைகள் காட்டாமல் இருப்பது பழக்க வழக்கங்கள் சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக்கொள்வது சட்ட சிக்கல் ஏற்படாமல் பாதுகாத்து கொள்வது உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடன் சிறிய வாக்குவாதங்கள் உத்தியோகத்தை கேடு செய்துவிடும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் மிக மிக கவனமாக இருப்பது மிதனத்துக்கு மிக முக்கியமான என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக விநாயகரையும் அனுமனையும் வழிபாடு செய்வதும் அனுமன் சாலிசா கேட்பதும் இந்த மா மாத வாரத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் இந்த தை மாதத்தில் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் தை மாதம் கவனமாக இருப்பது மிக முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் சிவன் பார்வதி தேவிக்கு ரெண்டு பேருக்கும் அபிஷேக பொருள்களை கொடுக்க கொடுக்க நன்மை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு உங்களுடைய சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் கடகராசிக்காரர்கள் வீடு கட்டுவது நிலம் வாங்குவது கல்யாண அமைப்புக்கு ரெடியாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு டக்கென்று கை கூடுவது குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படுவதெல்லாம் பார்த்துக்கொள்ளலாம் எனவே கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தை மாதத்தில் தியாகாரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருந்தாலும் குடும்பத்தில் மிக மிக கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதத்தையும் ப சந்தோஷத்தையும் பயணத்தில் லாபத்தையும் சந்தோஷத்தையும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி அதிர்ஷ்டம் காணப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் சந்தோஷமும் ஏற்படும் சிம்மராசிக்காரர்களுக்கு அதே சமயம் சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக எல்லா விதத்திலும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதற்கு வெள்ளிக்கிழமையில் விநாயகர் வழிபாடு சகல விதத்தில் வெற்றிகளை ஏற்படுத்தி தரும் முடிந்தால் பிள்ளையார்பேட்டிக்கு ஒரு முறை சென்றுவிட்டு வருவது இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு நன்மைகளை அதிக அறிய அணிவகுத்து வருவதற்கு ஏற்பாடு செய்யும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா கன்னியாராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் பூத வேண்டாம் வயிற்று உபத்திரத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வயிறு கழிவுகள் இடம் முதுகு தண்டுவடத்தில் கவனம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படும் குடும்பத்தில் பிள்ளைகளால் குடும்பத்தில் நிம்மதியற்ற தன்மைகள் ஏற்படலாம் அந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது கண்ணைக்கு மிக மிக முக்கியம் அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய நாற்பதாவது பாடல் ஐம்பத்தொன்பதாவது பாடல் எழுவத்தஞ்சாவது பாடலே கண்டிப்பாக குழந்தைகளை பெற்ற பெற்றோராக இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்கள் படிக்க வேண்டும் என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் வெளிவட்டாரம் ஏற்றம் தைரியம் தன்னம்பிக்கை லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஏற்றத்தின் அளவு கண்டிப்பாக உயரக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிபர்த்தி வீடு நலம் வாங்குவதெல்லாம் அனுகூலத்தை தரும் திருமண அமைப்பில் இருந்த தோஷம் நிபர்த்தி ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் நிச்சயமாக தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம் பயணங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும் பயணத்தில் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் தொலைதூர பயணங்கள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் உத்தியோகத்தில் ஏற்றமான சூழ்நிலை கணிந்து வரக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை அந்த வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் வயிறு சாப்பிட போகின்ற உணவுகள் விஷயத்தில் சிறிது கவனம் அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் அது சந்தோஷ அலைச்சல்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருஷக ராசிக்காரர்கள் ஏற்றமான அமைப்பு சந்தோஷமான அமைப்பு மிகப்பெரிய கௌரவம் தொழிலில் இருந்த கஷ்டங்கள் நீங்கக்கூடிய அமைப்பு வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் மிக முக்கியமான அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும் என்பதை விச்சகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்வது நன் சகல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தை தரும் சுபகார தடைகள் பரிபூர்ண நிபத்தி லாபம் சந்தோஷம் அசையாமசப் பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் மிக மகிழ்ச்சியான அமைப்பும் சந்தோஷம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் குடும்பத்தில் உறவினர்கள் வருகை நண்பர்கள் வருகை என்று காணப்பட்டாலும் வாக்குஸ்தானத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மையான அமைப்பு ஏற்றத்தின் அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வெளிவட்டாரம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் தனுசு ராசிக்காரர்கள் புது முயற்சி வெற்றி திருவினையாக்கும் பயணங்களுக்கு தயாராகி கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது மிக முக்கியம் அனுமன் சாலிசா மிக மிக முக்கியம் நரசிம்மர் காயத்ரி மிக மிக முக்கியம் சித்தி மாலை மிக முக்கியம் சட்டத்துக்கு உட்பட்ட விஷயத்தில் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் உறவினர்கள் நண்பர்கள் யாரிடத்திலும் கோபதாபம் வேண்டாம் பழக்க வழக்கத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் பணத்தட்டுப்பாடு திடீரென்று ஏற்படலாம் தேவையில்லாத இடத்தில் மாட்டிக்கொண்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அந்த விஷயத்தில் அதிக கவனமாக இருப்பது நன்மையும் அனுகூலத்தை தரும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் மற்ற விஷயத்திலும் மேலதிகாரிகள் உடன் சிறிய வாக்குவாதங்கள் கூட கூடவே கூடாது நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு முதுகு தண்டவட சம்பந்தப்பட்ட கோளாறு ஏற்கனவே இருப்பவர்கள் கவனம் உடற்பயிற்சி அதிக முக்கியத்துவத்தையும் சங்கடத்திலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் மகர ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்றங்கள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் அதிகமான விரயங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு எதிரிகள் விஷயத்தில் இந்த பதற்றம் குறையும் வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் நீண்ட நாட்களாக மருத்துவமனையில் இருந்தவர்கள் கூட வீடு திரும்பக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அதிலிருந்து படிப்படியாக ரெக்கரவாகக்கூடிய பிராப்தம் அனுகூலங்கள் காணப்படும் பெரியவர்களுடைய தேகாரக்கியத்தில் மட்டும் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்வதும் மற்ற விஷயங்கள்லாம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் மிக கவனம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனம் சட்டத்துக்கு புட்பட்ட விஷயத்தில் மட்டும் அதிக கவனம் சட்டத்திற்கு புறம்பான விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் கூட தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் எதிர்பார்க்காத இடத்துல இந்த நல்ல செய்தி அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம் உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம் தொழில் அபிவிருத்திக்கு உண்டான காலகட்டம் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் குடும்பத்தில் ஏற்றம் பெற்றோர் பெரியோருடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் சமூகத்தில் பெரிய கௌரவங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு விருதுகளெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கே கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகளுக்கு உறந்து தைரியமாக தன்னம்பிக்கையுடன் எடுத்த காரியத்தில் ஜெய அனுகூலங்கள் காணப்படும் ஏழரை சனி வர்றது அந்த சனி வர்றது என்று இந்த தை மாதத்தில் எந்த குழப்பமும் இல்லாமல் முன்னோக்கி செல்வதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினை ஆக்கக்கூடிய அற்புதமான மாதம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பணத்தட்டுப்பாடு தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உடற்பயிற்சி அதிக முக்கியம்